யாராவது நகர்றீங்களா? இல்ல இல்ல வேணாம். வா நீ வா வா, இல்ல உன்னை சுட்டுறேன். வா. நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், எம்ல எதுவும் பண்ணாதீங்க. இங்க பாருங்க, நாங்க எல்லாரும் இங்கே நிக்கிறோம், யாரும் நகர மாட்டோம். ப்ளீஸ் எம்ல நான் சுட்டுறேன். நீ எதுவும் பேசாத, அமைதியா போய் பின்னாடி நில்லு. என்ன வேடிக்கை பார்க்கற? கூடிப் போ. போ. என்ன பண்றீங்க? வாங்க வாங்க, பின்னாடி வாங்க. பின்னாடி பண்ணிடுங்க, போங்க. பின்னாடி வாங்க. யாராவது உங்க இடத்தை விட்டு நகர்றீங்களா? யாராவது நகர்ந்தீங்கன்னா இவங்க யாரா இருந்தாலும் சரி, இவங்களை இப்பவே சுட்டுருவேன். யாரும் சத்தம் போடக்கூடாது. எங்க குதிச்சு ஓடுற? நான் ஒண்ணும் தப்புச்சல ஓடல, நான் இங்கதான் வந்தேன். அது ஆண்டி கிட்ட. ஆண்டி, நான் இங்கதான் வந்தேன் உங்ககிட்ட. உங்களை காப்பாத்த நான் இருக்கல. நீங்க நீங்க பயப்படாதீங்க, ஓகே? அண்ணே அண்ணே, இங்க பாருங்க, நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. இந்த மாலை கொள்ளடிக்கணுமா கொள்ளடிங்க, யார வேணாலும் கொலை பண்ணுங்க. நாங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம், ஓகே? அதுக்கு பதிலா எங்களை போக விடுங்க. ஏய், யாரும் எங்கேயும் போக கூடாது. எங்க ஆளுங்க நகையை எடுத்துட்டு கீழே வர்ற வரைக்கும் யாரும் இங்க இருந்து அசைய கூடாது. இங்க பாரு, புத்திசாலித்தனமா எதுவும் பண்ணக்கூடாது. டைகர் பாஸ் இவங்க கையை கட்ட போங்க. இவங்களை கூட்டிட்டு போ. யாரும் அசையாம பாத்துக்கோ. சரி போங்க, போங்க. கைய கட்டுங்க, பின்னாடி போங்க. சீக்கிரமா கைய கட்டு, போ பின்னாடி. ஏ ஆகாஷ், போய் கயிறு எடுத்து வா சீக்கிரம். ஓகே பாஸ். ஏய், பின்னாடி என்ன பாக்குற? இங்க பாரு. ஆண்டி ஆண்டி, பிரீதா எங்க போயிட்டா? பிரீதா எங்கன்னு தெரியலப்பா. பிருத்வி, ஜான்கி எங்க? ஜான்கி உங்ககூட தானே இருந்தாங்க. அதாவது நீ தானே ஜான்கிய கூட்டிட்டு போனேப்பா. மால சுத்தி காமிக்க அவங்க எங்க? நீங்க அவங்களை நினைச்சு டென்ஷன் ஆகாதீங்க. அவங்க கதையை நான் முடிச்சிட்டேன். என்னது? அதாவது ஆண்டி, ஜான்கி ஆண்டியால நடக்க முடியாதுல்ல. அவங்களால நடக்க முடியாது, ஓட முடியாது. நாம எல்லாரும் இங்க இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சாலும் அவங்கள கூட்டிட்டு நம்ம ஓட முடியாது இல்லையா? ரொம்பவே கஷ்டமா இருக்கும். கரெக்ட். இங்க நிறைய பேர் இருக்காங்க, எத்தனை திருடங்க இருக்காங்க பாத்தீங்களா? அதனால நான் ஒரு நல்ல வேலையை செஞ்சிருக்கேன். என்ன செஞ்ச? அவங்கள நான் ரொம்ப சேஃபான ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்கேன். நீ ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்க, ரொம்ப நல்லது. இந்த நேரத்துல யாரு கால் பண்றாங்க? அது அம்மா கால் பண்றாங்க. அப்படியா? உன்னோட அம்மா ரொம்ப சரியான நேரத்துல கால் பண்ணிருக்காங்க. அவங்க இப்பவே போலீஸ்க்கு கால் பண்ணி நம்ம இங்க மாட்டிக்கிட்டு இருக்கோம்னு சொல்ல சொல்ல, நம்மள காப்பாத்த சொல்லு. ஜான், எல்லார்கிட்ட இருந்து போனை வாங்க. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம். ஏய், போன் எடு, போன் எடு. முட்டாளங்களோட மகாராணி, நீங்க என் தலை மேல துப்பாக்கிய வச்சுட்டு இருக்காங்க. நீ என்னடா திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டு இருக்க? நீ என்ன கொல்லாம விட மாட்ட போல இருக்கே. நீ தான் பெரிய ஸ்டூபிட், ரொம்ப செல்ஃபிஷா நடந்துக்கற. நான் இப்ப எப்படி இருக்கேன்னு நீ கேட்டிருக்கணும். உனக்கு பிறக்க போற குழந்தை நல்லா இருக்கானா இல்லையான்னு கேட்டிருக்கணும். ஆனா நீ உன்னோட பிரச்சனை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்க. எனிவே, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியாகணும். அது ஜானகி இருக்காள், அவ குணமாயிட்டா. அவ எந்திரிச்சு நடக்கறா, பேச ஆரம்பிச்சிட்டா. நீங்க என்ன சொல்ற? ஜானகி ஆண்டியா? ஜானகி ஆண்டி உயிரோட இருக்காங்களா? ஆமா. நீ என்ன சொல்ற? நீ என்ன பைத்தியம் ஆயிட்டியா? எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்க? உன் மூளை அப்பப்ப வேலை செய்யாம தான் போகும். இன்னைக்கு என்னடா உனக்கு மூளையே இல்லையோன்னு எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு. நீ பாரு, வீணா என்ன டென்ஷன் பண்ணாத, வீணா என்ன பயமுறுத்திட்டு இருக்காத, புரியுதா? இல்லைன்னா இந்த கூட்டம் இருக்குல்ல, இந்த திருட்டு கூட்டம், இவங்க உன்னையும் என்னையும் சேர்த்து அழிச்சிருவாங்க. ஓகே, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எனக்கு வேற வேலையே இல்லைன்னு நினைக்கிறியா? வீணா உன பயமுறுத்த போறேனா? அட, டிரான்ஸ் மை ஜானகி குணமாயிட்டா. என்ன காப்பாத்திக்கோ.
பேபி, நீ என்ன சொல்லிட்டு இருக்க? இங்க இந்த திருடங்களோட பயம். நீ என்னடா ஜானகி எழுந்து நடக்கிறான்னு சொல்ற? இங்க கிணறு, அந்த பக்கம் பள்ளம், நான் எங்கதான் போறது? ஓ காட், தயவு செஞ்சு என்னை எப்படியாவது மேல அனுப்பிடுங்க. பேபி காம் டவுன், ரிலாக்ஸ், கொஞ்சம் பொறுமையா மைண்ட் யூஸ் பண்ணி யோசி. என் மைண்ட் இப்போ டோட்டலா பிளாக் அவுட் ஆயிடுச்சு. வேலை செய்யறது நிப்பாட்டிருச்சு. நான் இப்ப எப்படி என் மைண்ட் யூஸ் பண்ணுவேன்? நான் இப்போ அது ஓகே ஓகே. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. நான் என்ன பண்ண முடியும்னு யோசிக்கிறேன். ஜஸ்ட் லெட் மீ திங்க். ஓகே பிரித்வி, இங்க எல்லாரும் தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக மறைஞ்சுகிட்டு இருக்காங்க. தன்னோட உயிரை காப்பாத்திக்கிற நிலைமை இருக்கும் போது வெளியே வந்து மத்தவங்க உயிரை யாரும் காப்பாத்த மாட்டாங்க. ஐடியா, குட் ஐடியா, பிரில்லியன்ட் ஐடியா. நான் ஒன்று பண்ணுறேன். இந்த திருடங்க இருக்காங்கள, இவங்களை எனக்கு சாதகமாக பயன்படுத்தி அந்த ஜானகி ஆட்டியுடைய கதையை ஒரே ஐடியா நான் முடிச்சிடுறேன். இங்கே பாரு, எப்படி இங்கே இருக்க திருடங்க இந்த சிசிடிவி கேமராஸ் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ நான் போய் அந்த ஜானகியை கொண்டுடுறேன். அப்படின்னா இதுக்கு மேலே ஏன் மேலே பழி வராது? எல்லா பழியும் அந்த திருடங்க மேலே தான் விழும். இந்த முறை அவர் செத்துட்டாலா இல்லையான்னு டபுள் டைம் நான் செக் பண்ணி பார்ப்பேன். ஒருவேளை சாகலைன்னா மறுபடியும் நான் கொல்லுவேன். கூட்டத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஜானகிய பாடியா இங்க இருந்து அனுப்பிடலாம். என்ன புரியுதா? ஆனா பேபி, நான் உன்கிட்ட ஒண்ணு கேக்கணும். அந்த ஜானகி இப்போ எங்க இருக்கா? அவ மாலோட பெண் பக்கம் இருக்கிற ஸ்டேஜ்ல இருந்தா. நான் அவளை பார்த்தேன். இந்த முறை நான் அந்த ஜானகியோட ஃபுல் அண்ட் ஃபைனல் கதையை முடிக்க தான் போறேன் பாரு. இது இந்த பிருத்வியுடைய சத்தியம். நீயும் பார்த்து கவனமாரு. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. நீ ஒன்னு பண்ணு. நீ எந்த இடத்துல இருக்கியோ அங்கேயே இரு. இந்த திருடங்க இங்க இருந்து போற வரைக்கும் நீ அங்கேயே இரு. ஓகே. நான் ஒன்னு பண்றேன். எல்லாரும் இங்க இருந்து போனதுக்கு அப்புறமே நான் இங்க இருந்து போறேன். இல்லைன்னா இந்த திருடங்க என்னையும் அவங்க கூட கூட்டிட்டு போயிடுவாங்க. இப்ப இவங்களை என்ன பண்றது? இப்ப அவங்களை உள்ள கூட்டிட்டு போங்க. உள்ள போங்க. பின்னாடி போ. சரி, ஒரு வேலை பண்ணலாம். பேபிக்கு கால் பண்ணி நான் இங்க இருந்து போறேன், நீயும் அங்க இருந்து கிளம்பிடுன்னு சொல்லலாம். யார்கிட்ட பேசிட்டு இருக்க? நாங்க போனை கேட்கும்போது கொடுக்கல. என்ன ஸ்மார்ட்டா நடந்துக்கறியா? இல்ல, நான் சும்மா இந்த போனை வச்சுட்டு விளையாடிட்டு இருந்தேன். மத்த போன் எல்லாம் எந்த இடத்துல வச்சிருக்கணும் அதே இடத்துல இந்த போனையும் வச்சிடறேன். சீக்கிரம் வை. அட, நீங்க எதுக்காக கோவப்படுறீங்க? எதுக்கு என்ன சந்தேகமாவே பாக்குறீங்க? நான் ஒன்றும் ஒளிஞ்சுக்கலாம். இல்லை, நான் ஃபோன்லேயும் பேசலை. நான் சும்மா தான் இருந்தேன். நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று பண்ணுங்க. நீங்கள் என்ன பண்ணுமோ அதையே பண்ணுங்க. நான் போய் ஒரு வேலையை முடிச்சுட்டு வரேன். அடா, நான் இவங்ககிட்ட எப்படி சொல்றது? ஜானகி கிழவியை கொல்லணும்னு சொன்னா இவ விட்டுருவானா? மற்ற ஆளுங்களா எங்க இருக்காங்களோ அங்கே இவனை கூட்டிட்டு போ. நான் வேற யாராவது இங்க ஒளிஞ்சிருக்காங்களான்னு பாக்குறேன். கூட்டிட்டு போ. ஒன் செகண்ட். நான் ஒன்னு சொல்லட்டுமா? நான் எனக்கு கிரிக்கெட்டர் கரண்ட தெரியும். எனக்கு நல்லா தெரியும். நீ அந்த ஃபேமிலியை சேர்ந்தவன் தான். அந்த ஃபேமிலியை வச்சு தான் நாங்கள் எல்லாம் இங்கேருந்து வெளியே தப்பிச்சு போக போகிறோம். புரியுதா? இல்லை, நான் அந்த ஃபேமிலி சேர்ந்தவன் இல்லை. இப்போதானே அந்த கரண்டை தெரியும்னு சொன்னேன். அப்படின்னா அண்ணா, இவன் நமக்கு யூஸே கிடையாது. இவன் எங்கேயே கொண்டுடலாமா? கொண்டுடலாமா? ஏய், இப்போதானே நீ சம்மந்தம் இல்லைன்னு சொன்ன. என்னோட எதிரி இல்லை. அந்த கரண்ட் என்னோட எதிரி கிடையாது. இதை தான் நான் சொல்ல வந்தேன். ஆமாம், உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அந்த கரண் இருக்கானே அந்த கிரிக்கெட்டர், அவன் என்னோட ஃப்ரெண்டு. அட, ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, அவன் என்னோட உயிர் தெரியுமா? அட, உயிர் மட்டும் இல்லை, எனக்கு எல்லாமே அவன் தான் தெரியுமா? அப்படின்னா நீ தப்பிச்சிட்ட. அப்படின்னா இவனை உயிரோட வச்சுக்கலாம். கண்டிப்பா இவன் நமக்கு யூஸ் ஆவான். ஏய், ஓ, இவனையும் எல்லாரோடையும் சேர்த்து வை. சொல்லுங்கண்ணா. எங்க இருக்க? சீக்கிரமா மெயின் ஏரியாக்கு வந்துரு. ஓகேண்ணா, இதோ இப்பவே வர. பாத்தீங்களா, போலீஸ் வந்துடுச்சு. சத்தம் போடாத, அமைதியாரு. பாஸ் ஏதாவது பண்ணுவாரு, நமக்கு எதுவும் ஆக விட மாட்டார். பாஸை பத்தி உனக்கு தெரியும்ல, இங்க இருந்து நம்மளை கண்டிப்பா கூட்டிட்டு போயிடுவாரு. இப்போ
என்ன மால் இவ்ளோ காலியா இருக்கு? இல்ல நம்ம வரமது கூட்டமா தான இருந்தது. இப்ப யாருமே காணோம். இன்னும் கன் ஷாட் சத்தம் கூட கேட்டுச்சுல. ஏதோ சரியில்லைன்னு தோணுது. வா போய் பார்க்கலாம். என்னாச்சு? அங்க யாரோ இருக்காங்க பாரு. பாஸ், படியில ஏறாம லிஃப்ட்ல போகவா? நீ என்ன அமெரிக்காவுக்கு போற? நேரா அமெரிக்கா அனுப்பிடுவா. அமைதியா போய் செக் பண்ண. ஓகே பாஸ். ரொம்ப அதிகமா பேசாத. அண்ணா, போலீஸ் வந்துட்டாங்க. பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த விஷயத்த பாஸ் கிட்ட போய் சொல்லு. போலீஸ் கிட்ட பேச வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாம எத்தனை பேரை பிடிச்சி வச்சிருக்கோமோ அவங்க எல்லாரையும் யூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் சொல்றத கவனமா கேளுங்க. எல்லாரையும் அந்த ஜுவல்லரி ஷோரூமுக்கு கூட்டிட்டு போங்க. அதான் சேஃபான இடம். அங்கே எல்லாரையும் வச்சுக்கலாம். சீக்கிரம் வாங்க. எல்லாரும் அதே ஜுவல்லரி ஷாப்புக்கு தான் போறாங்க. அங்கதான் நம்ம ஃபேமிலி இருக்கு. என்ன பண்றது? ரிஷப்க்கு கால் பண்றேன். அவன் போன் எடுக்கணும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கரண். அவன் போன் எடுக்கல அப்படின்னா எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. எல்லாரும் அவங்க முன்னாடி இருக்கிறதுனாலதான் போன் எடுக்கல. இல்லைன்னா அவன் கண்டிப்பா எடுப்பான். இல்ல, எல்லாரோட போன்ஸையும் அவங்க வாங்கிருக்கலாம். இப்ப என்ன பண்றது? ஒண்ணு பண்ண, ஃபேமிலியில எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. நம்மளும் அங்கேயே போயிடலாம். லெட்ஸ் கோ. வா வா, பாத்து வா. இல்ல, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ரிஷப் அண்ணா, சரளா ஆண்டியையும் ராஜி சித்தையும் காணா. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. என்ன திருடங்களையும் இங்க இருந்து காணோம். என்ன சோ அப்படினா நம்ம இப்ப ஜுவல்லரி ஷாப்க்கு திரும்பி போயாகணுமா? சிருஷ்டி போறது மட்டும் இல்ல, அங்க இருக்கிற நம்ம ஃபேமிலி அப்பாவங்க எல்லாரையும் நம்ம காப்பாத்தணும். லுக், கொஞ்ச நேரத்துல எப்படியும் போலீஸ் இங்க வந்துரும். கொள்ளக்காரங்க என்ன வேணுங்கறத போலீஸ் கிட்ட சொல்லுவாங்க. நெகோசியேஷன்ஸ் நடக்கும். பொதுவா இந்த மாதிரி நேரத்துல அப்பாவங்க கொல்லப்படுவாங்க. என்னது கொல்லுவாங்களா? அப்படினா ரவுடிங்க, கொள்ளக்காரங்க, தீவிரவாதிங்க, இவங்க எப்ப ஒரு இடத்துல அட்டாக் பண்ணாலும் இல்ல கொள்ள அடிச்சாலும் அங்க போலீஸ் வந்ததுக்கு அப்புறமா அங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக மக்களை ஹாஸ்டேஜஸ் ஆக்கிடுவாங்க. அவங்களை கவசமா வச்சு தப்பிக்க பார்ப்பாங்க. அப்பாவை இங்க மேல துப்பாக்கி வச்சு ஒழுங்கா எங்களை போக விடுங்க, இல்லைன்னா இவங்களை சுட்டுடுவேன்னு மிரட்டுவாங்க. போலீஸ் கிட்ட ஆப்ஷன்ஸே இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க? வேற வழி இல்லாம அவங்க சொல்றத கேட்க வேண்டியதா இருக்கும். போலீஸுக்கும் கொள்ளக்காரங்களுக்கும் நடுவில் நடக்கிற பிரச்சனையால பாவம் அப்பாவி மக்கள் தான் வீணா கொல்லப்படுவாங்க. இல்லைன்னா அப்பாவி மக்களை வச்சு எப்படியாவது அவங்க தப்பிச்சிடுவாங்க. ஐயோ, ஒருவேளை ஒழுங்காருங்க.
ஓபன் பண்ண. ஏய் 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 போடா உள்ள போடலே. லாக் பண்ணாத, லாக் பண்ணாத. சீக்கிரமா கதவு மூடுங்க. பிரச்சனை வந்துரும். இப்போ என்ன பண்ணலாம்? வாங்க. என்ன பண்றது? ஜுவல்லரி ஷாப் போய் எல்லாரையும் காப்பாத்துவோம். வாங்க. அட திருடன் சார், நாங்க தான் அமைதியா இருக்கோம்ல. நீங்க எதுக்காக எங்க கையை கட்டுறீங்க? வாய் மூடு. எல்லார கையையும் கட்டுங்க. ஏய் என்னடா, அமைதியா வா. வா வாங்கறல. சரி சரி, நான் உங்க ஃப்ரெண்ட் தான், என்ன எதிரியா நினைக்காதீங்க. இவன் கையையும் கட்டு. கட்டு சீக்கிரம் கட்டுங்க. சத்தம் வர கூடாது. கொஞ்சம் கேளுங்க. தயவு செஞ்சு கையை கட்டாதீங்க. நான் அமைதியா தான் இருக்கேன். பாஸ் இவங்களை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தோம்? நாம இங்க இருந்து வெளியில போகணும்ல. இவங்க தானே பிரச்சனை பண்றாங்க. இவங்க தப்பிக்க முயற்சி பண்றாங்க. பாஸ் வாய் மூட. தேவையில்லாம பேசாதீங்க. கீழே பிரச்சனையாகாம இருந்திருந்தா இவங்களை மேலே கூட்டிட்டு வந்திருக்க வேண்டாம். இப்ப திருடம் போலீஸ் கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. போலீஸ் இங்க எப்ப வேணாலும் வரலாம். ஆனா நாங்க போலீஸை பார்த்து பயப்படல. இந்த மாதிரி எத்தனை பண்ணிருப்போம். ஆனா உங்களுக்கு இந்த கேம் புதுசு. நாங்க என்ன பண்ண போறோங்கிறத நீங்க பார்க்க தானே போறீங்க. ஒழுங்கா நம்ம மால்ல இருந்து வெளியில போயிருக்கலாம், ஆனா முடியல. நீங்க பிரச்சனை பண்ணீங்கல்ல, இப்ப போலீஸ் வந்து உங்களுக்காக எங்களுக்கு தொல்லை கொடுப்பாங்க. பரவாயில்ல, எது நடந்தா என்ன, நாங்க தயாரா இருக்கோம். இதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? போலீஸ் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. நாங்க டிமாண்ட் பண்ணுவோம். அதனால தான் உங்களை நாங்க எங்களோட கைதியா வச்சிருக்கோம். என்ன புரியுதா? சார், நான் கிருஷ்ணா. நான் உங்களுடைய ரொம்ப பெரிய ஃபேன் சார். நான் உங்க கூட ஒரு செல்ஃபி எடுக்கணும். எடுத்துக்கலாமா சார்? யா ஆஃப் கோர்ஸ். தேங்க் யூ சார். எதுக்காக நீ இந்த அளவுக்கு பாப்புலரா இருக்க? உன்னால இவ்வளவு ஆபத்தானவங்க கூட எல்லாம் போட்டோ எடுக்க வேண்டியதா இருக்கு. நீ இப்படி வா. வாங்க வாங்க, செல்ஃபி எடுக்கலாம். தேங்க் யூ. நான் சொன்னேன்ல, கேர்ள்ஸோட மனசையும் ஃபேன்ஸோட மனசையும் நான் இன்னைக்கு உடைக்க மாட்டேனே. பார்த்தல, நாங்க போட்டுமா? சரி போங்க சார். அம்மாவும் ஆண்டியும் இருக்காங்க. நம்ம வேற ஏதாவது பிளான் பண்ணலாம். வா. எங்க போறீங்க? வாங்க வாங்க மிஸ்டர் ஃபேமஸ். உங்களை பார்த்ததுல எனக்கு சந்தோஷம். வந்த நில. நீயும் உன் ஃபேமிலியோட வந்து ஃபிக்ஸ் ஆயிடு. வா. ஏ அவனை கூட்டிட்டு வா. வாங்குறல, கூட்டிட்டு வா. பாஸ் இங்க பாருங்க, இவர் கரண் சார். இவர் ரொம்ப நல்லா கிரிக்கெட் விளையாடுவார். இவரை தயவு செஞ்சு விடுங்களேன். அரசே வாய் மூடு. இவங்கள போக விட. நம்ம ரொம்ப நல்லா பேசுறடா. ஒருவேளை இவங்கள நம்ம போக விட்டா போலீஸ்காரங்க நம்மள போக விட மாட்டாங்க. வாய மூடி நீங்க கூட்டிட்டு வா. என்ன பார்த்துட்டு இருக்க நீ? வா. கரண் என்னப்பா, எப்படியாவது நீ தப்பிச்சு போயிருக்கலாம்ல. எதுக்காக தேவையில்லாம இங்க வந்து மாட்டிக்கிட்ட? மாம், நீங்க எல்லாரும் இங்க இருக்கீங்க, நான் எப்படி உங்களை விட்டு போவேன்? ரிஷப் எங்க? அவரு இங்க இல்ல. நீ வேணா ஒன்னு பண்ணு. அந்த ரவுடிங்க உன்னோட ஃபேன் தானே? அவங்க கிட்ட பேசு, அவங்க கிட்ட பேச்சு கொடு. ஒருவேளை அவன் உன்னை விட்டுடலாம்ல. நீ வெளியே போயிட்டனா அதுக்கப்புறம் நீ எங்க எல்லாரையும் இங்க இருந்து காப்பாத்திடலாம்ல. அதுக்கப்புறம் உன்னோட சேர்ந்து நாங்களும் வெளியே வந்துடுவோம். அப்புறம் அந்த கிழவிய இவங்க இங்கேயே இந்த மால்லேயே கொன்னு போட்டுருவாங்க. இவளோட கதையை முடிஞ்சிடும். ஏய் எதுக்காக நிக்கிற? அவங்களுக்கு ஆர்த்தி எடுக்கணுமா? ஹஸ்பண்ட் ஒய்ஃபை கையை கட்டு. எதுக்கு நிக்கிற? எதுக்கு இப்படி ஒரு ரியாக்ஷன்? அண்ணன் தங்கச்சியா?
இல்ல நாங்க ரெண்டு பேர் எனக்கு தெரியும் ஹஸ்பண்ட் வைஃப் தானே இல்ல இவர் என்னோட ஹஸ்பண்ட் இல்ல நான்தான் ஹஸ்பண்ட் அதாவது இவங்களோட வருங்கால ஹஸ்பண்ட் நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம் இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் இல்ல ஆகவும் முடியாது